viewers இன்னைக்கு இந்த வீடியோல தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தால நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட் NISDங்கிறதால டிப்ளமா இன் கவுன்சிலிங் டிப்ளமா இன் சோஷியல் ஒர்க் ரெண்டுக்கும் வந்துக்கிட்டு நினைஞ்சிருக்கிறாங்க கால் பண்ணியிருக்கிறாங்க. அதில் டிப்ளமா இன் கவுன்சிலிங் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்துக்கிட்டு கல்வி பொதுத்தராதர உயர்தரம் பாஸ் பண்ணின மாணவர்கள் எல்லோரும் வந்துக்கிட்டு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 2021-22 அந்த டிப்ளமா இன் கவுன்சிலிங் இந்த கோர்ஸுக்கு சீதுவை, அம்பாறை, கிளிநொச்சி, ரன்ன இந்த போன்ற பிரதேசங்களில் இருந்து நினைஞ்சிருக்கிறாங்க. அப்ளிகேஷன் கால் பண்ணியிருக்கிறாங்க. அதில் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் சம்மந்தமாக சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இது வந்துக்கிட்டு சிங்களம், தமிழ், இங்கிலீஷ் மூன்று மீடியங்களையும் நடாத்தப்படும் 21 மாதம் கொண்ட கோர்ஸாக இந்த கோர்ஸ் இருக்கும். அதே போல் இதில் ப்ராக்டிஸ் சம்மந்தமாகலாம் இருக்கும். பிகன் கோர்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லலாம் சொல்லியிருக்கிறாங்க. இது பாசிங் த ஜிசிஏ லெவல் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக ஜிசிஏ லெவல் மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லி அவங்க குவாலிஃபிகேஷன் போட்டிருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் அப்ளிகேஷன் லிங்க் நான் நீங்கள் போட்டிருக்கிறேன். அந்த அப்ளிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணி போய் கொள்ளிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கிறாங்க சிங்களத்தில் இருக்கும். நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளலாம். இதில் வந்துக்கிட்டு அந்தந்த ஏரியாக்குரிய பொறுப்புதாரிகள் எந்தெந்த இடத்துக்கு கால் பண்ணப்பட்டிருக்கு, மொத்தமான ஃபீஸ் எவ்வளவு, எங்கள் அப்ளிகேஷன் இருக்குது, டெட் க்ளோஸ் எப்போன்றெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க நாங்கள் அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட்டுங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து நாங்கள் அதுக்குள்ளே போவோம். இந்த சைட்டுக்குள்ளே நாங்கள் வந்த உடனே பாருங்கள் நிறைய இருக்கும். நாங்கள் எங்கே இந்த ப்ரோக்ராம்ஸை நாங்கள் கண்டுபிடிக்கிறது, எங்கே அப்ளை பண்ணுறங்கிறத நாங்கள் பார்ப்போம். ஆன்லைனில் நாங்கள் இப்போ ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அகடமிக் ப்ரோக்ராம், இந்த அகடமிக் ப்ரோக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமா கோர்சஸ் இருக்கும். டிப்ளமா கோர்சஸில் டிப்ளமா இன் சோஷியல் ஒர்க், டிப்ளமா இன் சைல்டு ப்ரொடெக்ஷன் எல்லாம் இருக்கு. நாங்கள் அப்ளை பண்ண போகிறது டிப்ளமா இன் கவுன்சிலிங். இந்த கோர்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணின உடனேயே அந்த கவுன்சிலிங் டிப்ளமா இன் கவுன்சிலிங் சம்மந்தமான டீட்டெயிலுக்குள்ள போகும். அதில் பாருங்கள் இன்ட்ரடக்ஷன், அந்த இன்ட்ரடக்ஷன் சம்மந்தமான இதில் இருக்கு. நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளையிலும் அதில் எய்ம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, மீடியம் என்ன, இதில் நடக்கும் டியூரேஷன் சம்மந்தமாக அட்மிஷன் ரெக்ரூட்மெண்ட், அதில் ஜிசிஏ லெவல் பாஸ் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. அதே போல் கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளையிலும் என்னென்ன சம்மந்தமான பாடங்கள் இங்கே நடக்கும், அது சம்மந்தமான கிரெடிட் சம்மந்தமாகலாம் போட்டிருக்கிறாங்க. இதில் வந்துக்கிட்டு அப்ளை பண்ணுற நீங்கள் ஒரு அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டு டவுன்லோட் த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது இந்த கிளிக் ஹியர்ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மெனுவலான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கிறத நீங்கள் போட்டுட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில் எல்லாம் நிரப்பி அவங்க சொல்கிற எந்த அட்ரஸுக்கு அனுப்பினா போதும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்ளை ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அந்த ஆன்லைன் மூலமாக நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறத நான் அந்த இடத்துல உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டப்படுறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். முதலாவது இந்த அப்ளை ஆன்லைனுங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணின உடனே இப்படி ஒரு லோடிங் ஆகி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட் வெல்கம் டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் சிஸ்டம் தந்திருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதில் ஹவு டு ரிஜிஸ்டர், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறங்கிற சொல்லுறாங்க. முதலாவது கோர்ஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் கோர்ஸ் டைப்பை செலக்ட் பண்ணணும். என்ன கோர்ஸுங்கிறத செலக்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு என்ன மீடியம்ங்கிறத செலக்ட் பண்ணணும். அதே போல் கம்ப்ளீட் த அப்ளிகேஷன், அது நெக்ஸ்ட் வெரிஃபை யுவர் இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. ஹெல்ப்புக்கு அவங்கள நாட சொல்கிறாங்க. ஸோ ஓகே நாங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணுறது பார்ப்போம். இதில் வந்தோன்னே பாருங்கள் கீழே கோர்ஸ் டைப் இருக்கும். கோர்ஸ் இன்ஃபர்மேஷனில் இந்த கோர்ஸ் டைப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் அப்ளை பண்ண போகிறது மாஸ்டர் ப்ரோக்ராமா, பேச்சுலர் ப்ரோக்ராமா, ஹை நேஷனல் டிப்ளமா ப்ரோக்ராமா, சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமா, கோர்ஸ் டெஸ்டிங் ப்ரோக்ராமான்னு இருக்கும். இப்போ நாங்கள் அப்ளை பண்ண போகிறது டிப்ளமா ப்ரோக்ராம் நாங்கள் செலக்ட் பண்ணின உடனே பாருங்கள் இது க்ரீன் கலரில் மாறிட்டு அடுத்ததாக ரெட் கலரில் இருக்கும். கோர்ஸ் செலக்ட் பண்ண செல்லும் கோர்ஸ் இதில் பாருங்கள் டிப்ளமா செலக்ட் பண்ணதால் எங்களுக்கு இங்கே சோஷியல் ஒர்க், அதே போல் இதுக்கு முதல் அதில் சோஷியல் ஒர்க்கும் கால் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் சோஷியல் ஒர்க்குக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொன்னால் இங்கே கோர்ஸ் சோஷியல் ஒர்க்கை செலக்ட் பண்ண போதும். ஆனால் சோஷியல் கவுன்சிலிங் நாங்கள் செலக்ட் பண்ணுறதால டிப்ளமா இன் கவுன்சிலிங்கை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணின உடனே பாருங்கள் அடுத்ததாக சொல்கிறாங்க மீடியம் செலக்ட் பண்ணுற சொல்கிறாங்க. ஸோ மீடியத்தை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். இதில் மீடியம் சிங்களம், இங்கிலீஷ், தமிழ் என்று கேட்டிருக்கிறாங்க. நான் என்கிட்ட மீடியம் தமிழை நான் கொடுக்குறேன். தமிழை கிளிக் பண்ணின உடனே பாருங்கள் கீழுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் தராங்க. இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனில் முதலாவது என்னுடைய இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ நான் என்னுடைய இமெயில் அட்ரஸை நான் இங்கே கொடுத்துட்டேன். நான் என்கிட்ட என்ன டைப் பண்ணுறேன் இது ரெண்டும் ஆல்ரெடி என்ன செய்யப்பட்டிருக்கு அப்ளை பண்ணப்பட்டிருக்கு அது மாதிரி நான் இங்க வந்துக்கிட்டு மிஸ்டர் கொடுத்ததுக்கு பின்னால இந்த பேரை நான் டைப் பண்ண போறேன் பேர் எப்படி டைப் பண்ணனும்னு சொல்லிக்கிறாங்க பாருங்க இனிஷியலா கேபிட்டல்ல கொடுத்து எங்கட நேம் முதலாவது எழுத்து கேபிட்டல்ல வரணும்னு சொல்லிக்கிறாங்க இதுல ஃபுல் நேம் method of funding fund வந்துட்டு எப்படி உங்களுக்கு இது கிடைக்கும்னு கேக்குறாங்க கேட்டோட இதுல செல்ஃப் ஃபண்டா அல்லது உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றதான்னு கேக்கும் நாங்க செல்ஃப்ல தானே படிக்க போறோம் சோ செல்ஃப் ஃபண்ட் கொடுக்கிறேன் இதுல வந்துக்கிட்டு வீக்கெண்டா வீக் டே அண்ட் கேக்கும் எங்கட கோர்ஸ் வந்துக்கிட்டு வீக்கெண்ட் செலக்ட் பண்றேன் சென்டர் கேக்குது சோ இதுல வந்தவங்க அம்பாரா ரண்ணா கிளிநொச்சி இது எப்படியானது கேட்டிக்கறாங்க நாங்க எங்களுக்குரிய சென்டரை நான் செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பாருங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேக்குறாங்க இதுல OL நாங்க செலக்ட் பண்ணனும் இதுல சப்ஜெக்ட் செலக்ட் பண்ண சொல்லுது சப்ஜெக்ட் செலக்ட் பண்ண சொல்லக்குள்ள எட் சப்ஜெக்ட்ங்கறத நீங்க கொடுத்து இங்க சப்ஜெக்ட்ட கொடுக்கணும் இதுல கிரேட் இதுல பாருங்க எக்ஸாம் ரிசல்ட் ரெண்டிருக்கும் நைட் ஆயிட்டு திரும்ப நான் கொடுக்கிறேன் இப்போ வந்து நான் OL ரிசல்ட் வந்துக்கிட்டு நான் இங்க எட் பண்ணிட்டேன் அடுத்ததாக நான் இங்க A லெவல்ல இங்க எட் பண்ண வேண்டியிருக்கு நீங்க டைப் பண்ணதுக்கு பிறகு click here to head result என்றிருக்கும் கொடுத்தா நீங்க உங்களுக்கு ஹெட் ஆகும் அதுக்கு பிறகு A லெவல்ல நாங்க இங்க கொடுப்போம் லெவல்ல இங்க பாருங்க இயர் கேக்குது இயரை நான் கொடுக்கிறேன் கொடுத்ததுக்கு பின்னால ஸ்கோர் வந்து கேக்குது இங்க இன்டெக்ஸ் நம்பரை நான் கொடுக்கிறேன் கொடுத்ததுக்கு பிறகு பாருங்க சப்ஜெக்ட் எட் பண்ண சொல்லுவீங்க சப்ஜெக்ட் நான் இங்க டைப் பண்ணனும் ஏ லெவலையும் நான் எட் பண்ணிட்டேன் எட் பண்ணதுக்கு பிறகு கிளிக் ஹியர் டு எட் யுவர் ரிசல்ட் என்று இருக்கும் அதை நான் எட் பண்ணிட்டேன் எட் பண்ண உடனே கீழக்கு எட் வர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குது இதுல வந்துக்கிட்டு எங்கட வர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இங்க கொடுக்கணும் இங்க நான் வந்துக்கிட்டு கொடுக்கிறேன் இதில் எப்பயிருந்து நான் வர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவோம் 2017 தொடக்கம் 2021 வரைக்கும் அட்ரஸ் எனக்கு இருக்குது இந்த அட்ரஸ் மதுங்கறதுல நான் காப்பி பண்ணி கொடுக்கிறேன் சிட்டி இருக்குது நான் அதையும் கொடுத்தது அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ண உடனே கிளிக் ஹியர் டு வர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை எட் பண்ண சொல்லுவது நான் எட் பண்ணிட்டேன் மக்களுக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும் நெக்ஸ்ட்ங்கறத நான் கொடுக்கிறேன் கொடுத்ததுக்கு பிறகு பாருங்க வெரிஃபை அண்ட் சப்மிட் னு சொல்லி வரும் அதுக்கு பிறகு நீங்க வெரிஃபை அண்ட் சப்மிட்ங்கறத நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான் பாருங்க thank you for submitting your application form னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு இப்போ எங்க அப்ளிகேஷன் வந்துக்கிட்டு அவங்களுக்கு சப்மிட் ஆயிட்டு இதுக்கு பிறகு அவங்க அதுக்குரிய மாதிரி ஆக்சன் எடுப்பாங்க இதுக்கு பிறகு எங்க கோர்ஸுக்குரிய இதாக நாங்க செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறோமா எப்படி நாங்க ரெஜிஸ்டர் பண்ற சம்பந்தமான மேலதிகமான தகவலை போஸ்ட்ல உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க அதே போல எங்க மெயில வந்து நீங்க ஓபன் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மெயிலுக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் தந்திருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வழங்கும் இப்படி தான் இந்த NIST உரிய இந்த கவுன்சிலிங் உரிய அப்ளிகேஷன் ஆன்லைன்ல நாங்க அப்ளை பண்றோம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதும் சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி